ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். கன்னியாகுமரியில் இருந்து செய்தியாளர் நௌஃபல் இணைந்திருக்கிறார், அவரிடம் நாம் நேரடியாகவே பேசலாம். நௌஃபல், நம்ம தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நெல்லை பார்த்தோம், தூத்துக்குடி பார்த்தோம், அங்கே வந்து மிகப்பெரிய கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. தாழ்வான இடங்களில் வந்து மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அங்கே கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க, அங்கே என்ன நிலவரமாக இருக்குது நௌஃபல்? அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 நாளாட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு. நேற்று இரவுல இருந்து தொடர்ந்து மழை, அதாவது திடீரென கனமழை பெய்து, திடீரென மிதமான மழை பெய்து, ஆனா வந்து மழை என்பது விடவே இல்லை. குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற நகரங்கள் மாதிரி இல்லாம தண்ணி தேங்கி, அதாவது மழை அதிக அளவுல பொழிந்தா கூட அந்த வெள்ள நீர் வந்து வழிந்தோடுவதற்கான பல வழிகள் இங்க இருக்கு, பல ஆறுகள் இருக்கு. அதன் மூலமா கடல்ல வந்து நீர் சேர்க்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 நாட்கள்ல மட்டும் கொட்டாரம், மயிலாடி, செந்தாமரைக்குளம், அஞ்சு கிராமம், நாகர்கோயில் பகுதிகளில், கிழக்கு மாவட்டமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி மேற்கு மாவட்டமா இருக்கக்கூடிய நீர்பிடிப்புகள் அதிகம், அதாவது அங்க இருக்கக்கூடிய முக்கிய அணைகளான பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, இந்த அணைகளுக்கு வந்து நீர்பிடிப்பு பகுதிகளா இருக்கக்கூடிய மலையோர பகுதிகளையும் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்க காரணமாக நீர்நிலைகள்ல படிப்படியாட்டு தண்ணீர் வந்து அதிகரித்து வருகிறது. இந்த நீர்நிலைகள்ல தண்ணீர் அதிகரித்து வரும்போது அதை வந்து டிஸ்சார்ஜ், அதாவது எல்லா அணைகள்ல இருந்து நீர் திறக்கக்கூடிய தேவை இருக்கு. அதனால அந்த நீரை திறக்கும் போது ஆறுகள்ல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. இதனால கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வேற பகுதிகளுக்கு அப்புறப்படுத்தி அவங்கள வந்து பாதுகாக்கக்கூடிய பணிகள்ல வந்து மாவட்ட நிர்வாகத்துல இறங்கியிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி அருகே இருக்கக்கூடிய பெருமாள்புரம் அப்படிங்கிற பகுதியில இலங்கை அகதிகள் முகாம் இருக்கு. இங்க வந்து மழை பெஞ்சதுனால அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் குடிநீர், அதாவது குடியிருப்பு பகுதிகளில் வந்து வெள்ள நீர் வந்து சூழ்ந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பொருட்கள் எல்லாம் சேதமாயிருக்கு. அங்கிருந்து வெளியே வர முடியாத சூழல் இருக்கு, உள்ள இருந்து திருப்பி உள்ள போக முடியாத சூழல் இருக்கு. அவங்களையும் மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வராங்க. அதே போல அஞ்சு கிராமம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கு, அஞ்சு கிராமம் சந்திப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் வந்து நிரம்பி வழிவதால அந்த பகுதியில சாலை துண்டிப்பு ஏற்படுவதான சூழல் இருக்கு. அங்க வந்து போக்குவரத்து பாதிப்பு இருக்கு. அதே போல தெரிசனங்கோப்பு அப்படிங்கிற பகுதியில வந்து தற்போது இப்போ சாலையில வந்து வெள்ளம் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த பகுதிக்கு தான் நம்ம வந்து அடுத்த கட்டமாட்டு நம்ம எந்தெந்த பகுதிகளில் இருந்து மக்கள் வந்து அவங்களுடைய புகார்களையும் அவங்களுடைய கோரிக்கைகளையும் சொல்றாங்கன்னு கேட்டு போகக்கூடிய சூழல் தான் இங்க இருக்கு. இப்போ வந்து பாதிப்புகள் குறித்து தொடர்ந்து அரசுகளும் வந்து அறிக்கைகள் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கணக்கெடுப்புகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளும் வந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அவங்களுடைய பாதிப்புகள், அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்கு மக்களுக்கு அரசுக்கு வந்து எடுத்து காட்டுறதுக்காக நம்மளும் ஒவ்வொரு பகுதியாக சென்றுட்டு இருக்கோம். விக்னேஷ், நஃபல், இப்போ நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொட்டாரம் அருகே உள்ள பெருமாள்புரத்திலும் அங்கே உள்ள இலங்கை அகதிகள் முகாம்லலாம் தண்ணீர் சூழ்ந்திருப்பதாக சொன்னீங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுட்டாங்களா? அதிகாரிகள் அங்கே இருக்காங்களா களத்தில்? காலை நிலவரப்படி அங்க அதிகாரிகள் யாரும் செல்லவில்லை. ஆனா இந்த தகவல் தெரிஞ்சதன் அடிப்படையில வந்து அதிகாரிகளா இருக்கட்டும், அப்புறம் நாகர்கோவில் மேயர் திரு மகேஷா இருக்கட்டும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வருவாய் மற்றும் பேரிடர் துறையா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே உள்ள போறாங்க. காவல்துறை உள்ள போய் அங்க இருக்க பாதிப்புகளை வந்து அட்ரஸ் பண்றாங்க. அங்க இருந்து பொதுமக்களை பாதுகாப்பான பகுதியை வந்து அப்புறப்படுத்தி அந்த தண்ணீர் வந்து முழுவதுமாக நீங்கின பிறகுதான் அவங்களை வந்து அந்த பகுதிக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. விக்னேஷ், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. நௌஃபல். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.